ப்ரேஸ் பி டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை என் பரமத்தா உப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் கர்த்தர் நாமே நீர் எங்கள் வாழ்க்கைகளை செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆதியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆதியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், ஐயா உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், ஐயா உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், ஐயா உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 25:29 நாம் வாசிக்க கேட்போம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்திலே தூர தேசத்திற்கு பிரயாணம் போன ஒரு மனிதன் தன்னிடமிருந்த தாலந்துகளை பிரித்து 3 வேலைக்காரர்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒருவனுக்கு 5 ஒருவனுக்கு 2 ஒருவனுக்கு 1 கொடுத்து விட்டு திரும்பி வந்து அவர்களை கேட்டபோது 5 பெற்றவர்கள் அதை இரட்டிப்பாக்கி கொடுத்ததை கண்டு மகிழ்ந்தான் என்றும், ஒரு தாலந்தை பெற்றவன் மட்டும் அதை கொஞ்சமும் கூட விருத்தி செய்யாமல் நிலத்திலே புதைத்து வைத்து அதை எடுத்து அவன் கையிலே கொடுத்தபோது சோம்பேறியான அந்த பிரயோஜனமற்ற அந்த ஊழியக்காரனை பார்த்து அவன் அந்த நாளிலே கடிந்து கொண்டு அவனை இருளிலே போட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறான். ஆம், பிரயாசப்பட மனதுள்ளவர்களுக்கு இன்றைக்கும் தேவன் அதிகமான அளவில் ஊழியங்களையும், வேதத்தில் பிரியமாயிருக்க தியானமாயிருக்க விரும்புகிறவர்களுக்கு அதிகமான வேதத்தினுடைய வெளிப்பாடுகளையும் இன்றைக்கும் கொடுக்க அவர் விருப்பமுள்ளவராக தான் இருக்கிறார். ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சியும் அதற்குண்டான பிரயாசங்களும் மிகவும் அவசியம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. பிரயாசப்பட மனதில்லாதவர்களிடத்திலிருந்து கர்த்தர் உள்ளதையும் எடுத்து போடுவாராம். எனக்கு அருமையானே, ஊழியத்தினுடைய பாதையிலே ஒவ்வொரு ஊழியமாய் கர்த்தர் எனக்கு கொடுக்கும் பொழுது அதை கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவரை கிருபையை பற்றி கொண்டு நான் அந்த ஊழியங்களிலே பிரயாசப்பட்ட போது எப்படியாக அந்த ஊழியத்தின் பாதைகளை கர்த்தர் விரிவாக்கி தந்தார் என்பதை இந்த நாளிலே சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் நாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு நாள் என்னை எப்பொழுதும் மாதந்தோறும் தேடி வருகிற 2 கண்ணும் தெரியாத ஜாஷுவா என்ற ஒரு சகோதரன், அவன் இந்துவா, அவர் எப்படிப்பட்ட தம்பி எனக்கு தெரியாது, பெயர் மட்டும் ஜாஷுவா என்று சொன்னதினாலே மாதம் மாதம் கண்ணு தெரியாமல் வருகிற அந்த பிள்ளைக்கு கையில் ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்து நடத்துவேன்.
ஒரு தரம் வந்து அவன் சர்ச்சு கட்ட போகிறான் அப்படின்னு சொல்லி வந்தபோது என் கையில் இருந்து ஒரு 3.5 சவரன் நகையை அவனுக்கு கொடுத்து அனுப்பினேன். ஆனால் அவன் அந்த காரியத்தை செய்யவில்லை. அவன் ஆண்டவர் பெயரை சொல்லி ஏமாற்றி இருக்கிறான் என்பதை பிற்பாடு கண்டுபிடித்த பிற்பாடு அவனை கூப்பிட்டு கேட்டபோது அவன் சொன்ன காரியம், ஐயா வீடு கட்டணையா, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்களை மாதிரி ஊழியக்காரன்கிட்ட வந்தால் ஆண்டவர் பெயரை சொன்னால் நீங்கள் கொடுத்தீங்க, எனக்கு என் மனைவி கிட்ட ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னபோது சரி பாப்போ ஒரு வீட்டை கட்டிக்கோன்னு சொல்லி அந்த நாளிலே அவனை நான் மன்னித்து நான் அனுப்பிவிட்டேன். அவன் போய் வீடு கட்டி அதற்கப்புறம் ஆண்டருடைய பிள்ளையாய் மாறினான் என்று ஒரு சில செய்திகள் கேட்டேன். அது இவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியாது. எனக்கு அருமையானவர்களே, பிற்பாடு நான் தேவ சமூகத்திலே முதல் முறையாக இப்படி ஒரு உதவி செய்து தேவ சமூகத்திலே ஒரு ஏழை மனுஷனுக்கு ஒரு பார்வையற்றவனுக்கு இந்த காரியத்தை செய்தபோது ஆண்டவர் இதை பார்த்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் எனக்கு பார்வையற்றோர் மத்தியிலே ஊழியத்தை திறந்து கொடுக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறது என்பதை பின்னால் தெரிந்து கொண்டேன். அந்த வழியில் எங்கள் சபைக்கு இரண்டு கண்ணும் தெரியாத ஒரு பார்வையற்ற சகோதரன் வந்தபோது அந்த தம்பி இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு, அங்கிள் நீங்கள் இப்படி இவ்வளோ தூரமாக இருக்க கண்ணு தெரியாதவங்க மேலே இவ்வளோ பிரியமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி, எங்கள் மத்தியிலே நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் படித்த பள்ளிக்கூடமாக இருந்த பூந்தமல்லியில் இருக்கிற லைன் ஸ்கூலுக்கு அவன் எங்களை கொண்டு போனான். அப்படி அந்த இடத்துக்கு போனபோது அங்கே மாதந்தோறும் நாங்கள் போய் வில்லுப்பாட்டுகள் நடத்தி அந்த பிள்ளைகளுக்கு தின்பண்டங்கள் உணவெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அந்த வாலிப ஆண் பிள்ளைகள் மத்தியிலே அந்த நாளிலே பார்வையற்ற பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்து அவங்க எக்ஸாமினேஷன் எழுதும்போது அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற காரியங்கள், அவங்களுக்கு டியூட்டர்ஸாக இருந்து ஒர்க் பண்ணுற காரியங்கள், இப்படியெல்லாம் சில காரியங்களால் முடிந்ததை எங்கள் சபையினுடைய வாலிப பிள்ளைகள் இந்த பார்வையற்றோர் மத்தியிலே செய்து கொண்டே வந்தார்கள். கத்தர் இதையெல்லாம் கண் நோக்கி இருந்த கத்தர் இன்றைக்கு நாம் வாசித்த பிரகாரம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அந்த நாளிலே செய்த இந்த பிரயாசனங்களை பார்த்து கர்த்தர் கிருபையாய் பிற்பாடு சபைக்கே பார்வையற்றவர்கள் வரும்படியான ஒரு வழிவாசலை கத்தர் திறந்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருடங்களாக இப்பொழுது தொடர்ந்து 2வது சனிக்கிழமை எங்கள் சபைக்கு பார்வையற்றவர்களே வந்து ஆராதனையில் அவர்களுக்கு என்று நடத்தப்படுகிற ஆராதனையிலே கலந்து கொண்டு இந்த நாளிலே கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத பார்வையற்றோர் மத்தியிலே ஒரு ஊழியத்தை கத்தர் திறந்து கொடுத்தார். இதற்காக நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எதையாகிலும் நம்முடைய கைக்கு பிரயாசப்படுகிற காரியங்கள் எதையோ அதை கத்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நான் செய்யும் போது கத்தர் அதை அங்கீகரித்து உள்ளவர்களாக இருக்க, அதாவது மனதுள்ளவர்களாய் செயல்பட மனதுள்ளமாக இருக்கிற நமக்கு கத்தர் கூட்டி கொடுக்கிறார், உள்ளவனுக்கு கொடுக்கிறார், நாம் பரிபூரணமும் அடைய முடியும். ஆனால் மனதில்லாதவர்களாய் கொடுத்ததையும் செய்யாமல் உட்கார்ந்து கொண்டிருப்போமே, ஆனால் உள்ளதையும் கத்தர் எடுத்துக் கொள்வார் என்று வேதம் சொல்கிறது. உற்சாகமாய் பயத்தோடு தெய்வ பயத்தோடு கொடுக்கப்பட்ட காரியத்தை ஒழுங்கமாய் பற்றி கொண்டு கத்தருக்கென்று நாம் ஊழியம் செய்யலாமா? இந்த விளையிலே நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயங்களை ஆராய்ந்தறிகிறவரே உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு நாங்கள் சிறிதும் தகுதி இல்லாதவர்கள், ஆனாலும் கூட பாவிகளாகி எங்களை நீர் தெரிந்து கொண்டு கர்த்தாவே பரலோக பணியை செய்யும்படியாக நீர் தெரிந்து கொண்டு எங்களை நடத்தும் போது அதை அந்த கிருபையை நாங்கள் விட்டுவிடாதபடி பற்றி கொண்டு தகப்பனை செய்யும் போது எவ்வளவாய் அதை பெருக செய்கிறேன் என்று இந்த நாளில் இதை சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தீர். தொடர்ந்து உண்மை பற்றி கொண்டு ஓட கர்த்தர் உதவி செய்யுங்க. எதையாகிலும் அப்பா உமக்கு பிரியமான காரியங்களை செய்து உடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹலே தூயா, ஹலே தூயா, ஹலே தூயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.